ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பெயரை போற்றுகின்றோம். உம் எத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம். நான் தகுந்த வேலையை தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன். உலகம் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலை குலைந்து போகலாம், ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்க செய்வேன் என்று நாம் திருப்பாடல் 75 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இது நம் முன்பாக எழுந்திருக்கக்கூடிய நம் ஆண்டவர் நற்கருணை தெய்வம். இது நம்முடைய வாழ்வில் எண்ணிலடங்கா நன்மைகளை அற்புதங்களை நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே மனிதர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்தாலும், பல்வேறு விதமான தடைகளை நமக்கு வந்து கொடுத்தாலும், ஆண்டவர் அந்த தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய கடவுளாக, நம்மை தப்புவித்து பெருமைப்படுத்தக்கூடிய கடவுளாக, நம் வாழ்வில் உயர்வை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரை உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். நான் எப்போதும் உமது முன்னிலையிலே தான் இருக்கின்றேன். என் வழக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர். உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர் என்று நாம் திருப்பாடல் 73 இறை வார்த்தைகள் 23 மற்றும் 24 வாசிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, இதோ நாம் கடவுளை விட்டு தூர போனாலும், கடவுளுடைய கட்டளைகளை மறந்து நாம் சென்றாலும், அவருடைய அன்பை நாம் உதாசீனப்படுத்தினாலும், கடவுள் தன்னுடைய கரத்தால் நம்மை பற்றி கொள்ளக்கூடியவராக நமக்கு பாதுகாப்பையும்
நமக்கு தேவையான வழிகாட்டுதலையும் தரக்கூடியவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் தெய்வமே, நான் நிலை தடுமாறினாலும் நீர் என்றும் ஆராதவராக இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் தகப்பனே. உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்வை ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிரசன்னத்திற்காக, வழிகாட்டுதலுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆர்ப்பரித்து பாடுவோம். உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேன் உம் சந்நிதியில் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதரே சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இறைவார்த்தை யோவானர் செய்தி அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 24 மற்றும் 25. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கன்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என்று நாம் வந்து வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், நம்முடைய வாழ்வு வந்து கனி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய நம்ம வந்து தியாகங்களை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. அப்படி வாழ்வை அமைத்து கொடுக்கின்ற பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, விரும்பக்கூடிய உணவை எல்லாம் வந்து அவங்களால சாப்பிட முடியாது. குறிப்பாக தாய்ப்பால் கொடுக்கின்ற பொழுது, நான் சின்ன வயதுலாம் பார்த்துருக்குறேன், எங்கள் அப்பா எங்கள் அக்கா ரெண்டு அக்காங்க இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில இது தகாத உணவை சாப்பிடக்கூடாத உணவை சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த மப்பு கொண்டு மாந்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உடனே மருத்துவரை பார்ப்பாங்க, மருத்துவரை பார்த்து மருந்து எடுத்து அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்கள் அந்த குழந்தைக்கு தேவையான அந்த காரியங்களை வந்து செய்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தையை வளர்க்கணும், அது குறிப்பாக அந்த முதல் 10 மாதங்கள் அந்த தாய்ப்பால் குடிக்கிறது வர என்ன செய்கிறாங்க அப்படின்னு வளர்க்கணும் அப்படின்னா, அந்த தாய் நிறைய தியாகங்கள் வந்து மேற்கொள்கிறாங்க. இல்லை, நான் குழந்தையை பெற்றுட்டேன், நீ வளர்ந்தா வளர்ந்துக்க, நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து பலன் கொடுக்காது. அந்த தாய்க்கு வந்து நிச்சயமாக வந்து பலன் கொடுக்காது. அது வந்து காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையாகத்தான் பல நேரங்களில் நமக்கு வந்து மாறும். அப்புறம் என்ன செய்யணும், நம்முடைய கடவுளுக்கு நாம் வந்து பலன் கொடுக்கணும், அல்லது கடவுளுடைய பிள்ளைகளாக சீடர்களாக வந்து வாழணும் அப்படின்னா, நம்மை நாம் வந்து இழக்கணும். நான் வாய்க்கிலேயே பேசிட்டு அன்பை பற்றி, ஜபத்தை பற்றி, அல்லது வந்து தர்மத்தை பற்றி உங்களுக்கு நான் வந்து வாய்க்கிலேயே பேசிட்டு நான் 1 ரூபா கூட வரக்கூடிய மக்களுக்கு நான் கொடுக்கல அப்படின்னா, அல்லது ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்கலை அப்படின்னா, அல்லது வந்து நோன்பை குறித்து உபவாசத்தை குறித்து நான் வந்து பல மணி நேரம் பேசி நான் 1 நாள் கூட வந்து என்ன செய்யல அப்படின்னா, நான் நோன்பு இருக்கலை அப்படின்னா, நான் வந்து தியாகங்களை மேற்கொள்ளலை. இது என்னுடைய உங்களுடைய நீ கேட்க, இது எனக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தலை, கேட்கக்கூடிய உங்களுக்கும் வந்து என்ன செய்யாது அப்படின்னா, ஒரு மாற்றத்தை ஒரு வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. அப்போது இந்த தவக்காலத்தில் நான் வந்து கடவுளுக்கு உகந்த மகளாக வாழணும் அப்படின்னா, நான் செய்ய வேண்டியது அல்லது நாம் செய்ய வேண்டிய காரியம், எனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆசாபாசங்களை, அல்லது நான் எது நான் முக்கியமாக கருதுகிறேனோ அதை நான் வந்து கடவுளுக்காக நான் வந்து தியாகம் பண்ணணும். ஒரு சின்ன உதாரணம், ஜிம்முக்கு போகிறோம், உடலை வந்து 6 பேக் வைக்கணும், 8 பேக் வைக்கணும், அப்போலாம் ஜிம்முக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஜிம்முக்கு போகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய உணவை தான் சாப்பிடணும்.
அப்போ தான் அதை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த உடம்பு வந்து அதற்கேற்றபடி வளைந்து கொடுக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதற்கேற்றார் போல் உடல் அமைப்பு வந்து மாறக்கூடிய ஒரு நிலை. நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஊராக போயிட்டு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கோயிலுக்கு வராமல் ஒரு ஊராக போகிறேன், என்னோடய நேரத்தை வந்து நண்பர்களோடு செலவழிக்கிறேன், அல்லது கேளிக்கை விடுதிகளை வந்து செலவழிக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து நம்மளை வந்து கடவுளுடைய பிள்ளையாக வந்து மாற முடியாது. அப்போ எப்படி உடலை ஒடுக்குவதற்கு, உடலை ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு தியாகங்களை ஒரு மகன் ஒரு மகள் வந்து மேற்கொள்கிறாரோ, அதே போல் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெறுவதற்காக அல்லது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு சில தியாகங்களை நிச்சயமாக வந்து மேற்கொண்டு தான் ஆகணும். அப்போ அந்த தியாகங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அது என்ன நடக்குது அப்படின்னா அது அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கிறது. இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாரு, ஒரு மூட்டை நெல் விதைக்கிறார், அந்த ஒரு மூட்டை நெல் விதைச்சார் அப்படின்னா ஒரு 40 மூட்டை நெல் வருது. அப்போது ஐயோ நான் ஒரு மூட்டை நெல் விதைக்கணுமே, இது இந்த ஒரு மூட்டை நெல் 2000 ஆச்சு, இதை நான் வந்து செலவழிக்க கூடாது அப்போ நினச்சார் அப்படின்னா 40 மூட்டை நெல்லை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்யணும், அந்த விவசாயி எப்படி 40 மூட்டை நெல்லை பெறுவதற்காக பலனை பெறுவதற்காக ஒரு மூட்டை நெல்லை வந்து அங்கே வந்து விதையாக விதைக்கிறாரோ அதே போல் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம விரும்பணும் அப்படின்னா ஆண்டவருக்குரிய நேரத்தை அவருக்குரிய நேரத்தை அவருக்கு நாம் வந்து கொடுக்கணும். அதை நாம் கொடுக்காம ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இந்த மூன்று காரியங்கள் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். மூன்று காரியங்கள், ஜபம், தவம், அதே போல் தர்மம், இதுதான் ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு உதவி செய்கிறது. அப்போ எனக்கு பிடிக்கக்கூடிய காரியங்கள் அது எல்லாத்தையும் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்துகிறேன். ஆக இந்த தவ காலத்தில் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வாக்குறுதி எடுத்துக்கங்க. ஆண்டவரே, இயேசுவே, உம்மோடு நாங்கள் வந்து இணைந்திருக்கணும், நாங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பலன் கொடுக்கணும், கன்னி கொடுக்கணும். அப்போ எனக்கு விருப்பமான காரியத்தை இல்லை, உமக்கு விருப்பமான காரியத்தை செய்ய உம்முடைய பாதத்தில் அமர, நான் வந்து நோன்பிருந்து மன்றாட, அதே போல் தர்ம காரியங்கள் ஈடுபட எனக்கு தேவையான ஞானத்தினை வழிகாட்டுதலை தாரும் என்று சொல்லி நம்மையே இந்த பாடல் வழியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆமாண்டவரே, அண்ணாவை போல ஆண்டவரே நாங்கள் தூங்காமல் ஜெபிக்க வரக்கூடிய வார்த்தை எங்களுக்கு தான் தெய்வமே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்ற அல்ல, மாறாக உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற தெய்வமே நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு தேவையான வல்லமையை ஆசீரை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Channel
மறக்கவும் பேச்சு நிறுத்தவும் வெளத்தில் வளரணும் நான் தூங்கினால் எதிரே களை விடைப்பான் ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயமெடுப்பான் நான் தூங்கினால் எதிரே களை விடைப்பான் ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயமெடுப்பான் தூங்காமல் ஜெபிக்கும் மரம் தாங்கப்பா விழித்திருந்து ஜெபிக்கும் மரம் தாங்கப்பா தூங்காமல் ஜெபிக்கும் மரம் தாங்கப்பா அன்பின் பரலோக பிதாவே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய உடலை உம்முடைய வாழ்வை எங்களுக்காக நீர் கையளித்து இருக்கிறேன் அன்பு ஆண்டவரே இதோ இந்த தவக்காலத்தில் உம்முடைய ஆசிரை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் வெறுமனே எங்களுடைய வார்த்தையினால் அல்ல மாறாக உம்முடைய எங்களுடைய செயலால் ஆண்டவரே உம்மை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களுடைய உடலை ஒடுக்க ஆண்டவரே எங்களுடைய உணவினை குறைக்க தர்ம காரியங்களில் நாங்கள் ஈடுபட ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அந்த பலனை ஆசிரை தந்திரமடையாய் மன்றாடுகிறோம் பல நேரங்களில் எங்களுக்கு பிடித்தமான காரியங்களை அல்லது எங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு ஆண்டவரே எங்களுடைய தியாகங்களை மேற்கொள்கின்றோம் உம்முக்கு விருப்பமானவற்றை செய்ய ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் அது வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் அதை நாங்கள் நம்பிக்கையோடு அந்த தியாகங்களை மேற்கொள்ள வேண்டிய அந்த மன வலிமையை எங்களுக்கு தந்தரளும்படியாய் அதன் வழியாய் நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருளை ஆசிரை பெற்றுக்கொள்ளும்படியாய் நேரத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களையே அர்ப்பணமாக்குகின்றோம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரை மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீது மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ
அருள் வீராக தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.